ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். நம்ம சேனலில் கண்டினியூஸாக சினிமா ரிலேட்டட் அப்டேட்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் பற்றின காசிப்ஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகை அமிர்தா ஐயர், அதாவது காளி படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு சில கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ பிகில் படம் மூலமாக ரொம்பவே ஃபேமஸ் ஆன அமிர்தா ஐயர், இப்போது ரீசெண்டாக அவங்களுடைய படு கவர்ச்சிகரமான ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம், எங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி எதுக்கு இந்த மூவி சான்ஸில் வாங்குறாங்க அப்படின்றத வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ரிக்வெஸ்ட், எல்லோரும் என்னுடைய மெம்பர்ஷிப்க்கு ஜாயின் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும், அது மூலமாக நீங்கள் அதில் மூணு லெவல் ஆஃப் மெம்பர்ஷிப் பேமெண்ட் இருக்கும். அது ஏதாவது ஒரு மெம்பர்ஷிப் நீங்கள் ஆட் ஆனீங்கன்னா உங்கள் எங்கள் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய உதவியாக இருக்கும், பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஒரு தூண்டுதலாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ மறக்காமல் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளேயே இப்படியா பாத் டப்பில் படுத்தபடி ஃபோட்டோஷூட் நடத்திய பிரபல பிகில் பட நடிகை, பாத் டப்பில் பிகில் பட நடிகை நடத்தியில் ஃபோட்டோஷூட் வந்து இப்போது பயங்கர வயலைட் வருது. கர்நாடகா பூர்வீகமாக கொண்ட நடிகை அமிர்தா ஐயர் கல்லூரி படிப்பை நாமோ பெங்களூரில் முடித்த இவர் அப்போதே மாடலாக வர ஆரம்பிச்சிருக்காரு. மாடல்னாவே எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போவே மாடலாக வர ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கார் போல். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ரஜினிகாந்தோட லிங்கா, தெனாலிராமன், போக்ரி ராஜா மற்றும் தெரி இப்படின்ற படங்களை வந்து எடிட்டராக, அதாவது அன்கிரியேட்டர், அதாவது க்ரௌடாக வந்து ரோல்ஸில் நடிச்சுட்டு போயிருக்கார் அமிதா ஐயர். அப்போல்லாம் பெரிய நோட்டீஸ் கிடையாது. அப்புறம் வந்து 2018 காளி அப்படின்ற படத்தில் வந்து படை வீரன் படம் மூலமாகவும், மலர் என்ற கதாபாத்திரத்தில் ஹீரோயினாக அறிமுகமானதுக்கப்புறம், காளி என்ற படத்துலேயும் அந்த ஜேசுதாஸோடைய மகன் அந்த படத்துலேயும் வந்து ஹீரோயினாக அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனியோட ஜோடிகள் ஒருவராக நடித்தார் காளி அப்படின்ற படத்தில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிகில் படத்தில், அது மூலமாக அதுக்கு முன்னாடி வரையும் அந்த ரெண்டு படத்துலேயும் வந்து அவர் ரொம்பவே பெரிய ஃபேமஸ் இல்லை அப்படின்னு ஒன்று கிடையாது. ஸோ சின்ன சின்ன ரோல் பண்ணியிருந்தார், பெரிய லீட் ஆக்டர்ஸ் இருந்தாலும் படம் வந்து பெருசாக ஹிட் ஆகலை, அதனால் பெரிய அட்ராக்ஷன் கிடைக்கலன்றது தான் உண்மை. அதுக்கப்புறம் பிகில் படத்தில் 2019 ரிலீஸ் ஆன அட்லி அந்த டைரெக்ஷனில் நடித்த அந்த விஜய் படம் வந்து ரொம்பவே ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அணி கேப்டனாக, ஃபுட்பால் டீம் கேப்டனாக நடித்த அமிர்தா ஐயர் வந்து, ஸோ அதன் மூலமாக பிகில் படத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு இது அட்ராக்ஷன் கிடைச்சதால், அதுக்கப்புறம் கன்னடா படத்தில் வினய் ராஜ்குமாரோடைய படம் மூலமாக மறுபடியும் கன்னட சினிமாவில் ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து தெலுங்கில் ரெட் அப்படின்ற படம் மூலமாக ஒரு ஹீரோயினாக தெலுங்கு சினிமாவில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆக போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போது ஜி பிரகாஷ் படமான வணக்கம்டா மாப்பிள்ள படத்தில் ஹீரோயினாக நடிச்சிட்டு வராங்க. அதுக்கு பிகில் படம் தான் ஒரு பேஸாக இருந்திருக்கு. எல்லாருக்குமே வந்து இவங்களுக்கு அமிதா ஐயருக்கு பெரிய ஒரு சான்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இவங்க ரீசெண்டாக வந்து தன்னோடய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பயங்கர கவர்ச்சிகரமான ஃபோட்டோஸ் போட்டு அதுக்கேற்ற மாதிரி டெவலப் ஆகிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 27 வயசு ஆயிடுச்சு அமிதா ஐயருக்கு, இப்போ தான் வந்து டெவலப் ஆகிட்டு வராங்க. ஸோ ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்னாலே வந்து நம்ம மைண்டுக்கு என்ன வரும், கவர்ச்சிகரமான ஃபோட்டோஷூட்ஸு, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு, அப்படி இப்படி தானே வரும். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பாத்ரூமில் பாத் டப்பில் படுத்தபடி ஃபோர்ஸ் கொடுத்து ஃபோட்டோஷூட் நடத்தியிருக்காரு அமிர்தா ஐயர். இந்த ஃபோட்டோக்களில் வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு வர்றான், ஏன்னா அதுலேருந்து மேலடை எதுவும் இல்லாமல் அந்த ஃபோட்டோஷூட்ஸ்லாம் நடந்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பயங்கர சூடேற்றும் ஒரு ஃபோட்டோஷூட்ஸ் தான். இந்த ஃபோட்டோக்கு ஃபோர்ஸ் கொடுக்க இது நல்ல இடமா அப்படின்னு நினைத்தேன். அதாவது சுத்தமாக மேலடை எதுவும் இல்லாமல் ஒரு பாத் டப்பில் உட்காந்து முகம் மட்டும் மெட்டி பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய அந்த ஃபோட்டோஷூட் வந்து பயங்கர படு கவர்ச்சியாக இருக்கிறதால வந்து ரைட்டு, அடுத்து எங்கெங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்களோ அடுத்து லெவலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நெட்டிசன்ஸ் மூலமாக பயங்கரமாக கலாச்சிட்ருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்துருக்க கூடாதா, எங்களுக்கும் கொஞ்சம் காட்டியிருக்கலாம்ல, மறுபக்கம் ஒரு பக்கம் தானே காட்டினீங்க, மறுபக்கமும் காட்டியிருக்கலாமல அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும் இல்லையா? அந்த மாதிரி வந்து நெட்டிசன்ஸ் கலாச்சிட்ருக்காங்க இந்த ஃபோட்டோஷூட்டை பார்த்துட்டு. எது எப்படியோ ஆனால் பயங்கர கவர்ச்சி சூடேற்ற ஃபோட்டோஷூட்ஸு, மறக்காமல் போய் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி நீங்களும் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து என்ன வீடியோ போடலாம், எந்த ஆக்ட்ரஸ் பற்றி பேசலாம், எந்த காசிப் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் நியூஸ் இருந்தாலும் அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் போட்டுடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.